ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இடைநிலை ஆசிரியர் நிற்பதில் சார்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால அட்டவணை வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன நடைமுறைகளை வந்து பின்பற்ற வேணும், எப்போ வந்து பின்பற்றணும், எந்த மந்த்துக்குள்ளே வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்ற சொல்லி ஒரு கால அட்டவணை வந்து ஒரு ஜியோ வெளியிட்டிருக்காங்க. அரசாணை எண் 48 வெளிவந்த நாள் வந்து 21/2/2024 இந்த மந்த்து தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியருக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 35 தேர்வுகள், 6000 மேற்பட்ட கேள்விகள் வந்து நம்ம டெஸ்ட் பேஸில் வந்து நம்ம கொடுக்குறதா சொல்லி அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு, டெஸ்ட்டும் வந்து போயிட்டுருக்கு. ரைட்டா, தேர்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ தான் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க, இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் முழுமையான விவரங்கள் கொடுக்குறேன், செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கான டெஸ்ட் பேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ரைட்டா, சரி ஓகே. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த கால அட்டவணையில் என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜர் எப்பப்போ வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எப்போ முடிக்கணுன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1/5 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மே மாதம் 1/5 என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர் உபரி பயணங்களை வந்து கண்டறிந்து கணக்கெடு செய்யணுன்றாங்க. அதே 31/5 என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உபரி இடைநிலை ஆசிரியருக்கான தேவையில்லை பள்ளிகளுக்கு பணி நிரவலசு வந்து செய்யணுன்றாங்க. 36 வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய் வந்து நடத்தணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதே வந்து இடைநிலை ஆசிரியர் காலி பணியிட மதிப்பீடு வந்து 1/7 வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்றாங்க. அதே காலி பணிகளை நிரப்ப கோரும் கருத்துக்கள் வந்து இருக்கும் பட்சத்தில் அதனை அரசுக்கு அனுப்ப வேண்டிய கடைசி வேண்டிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா 15/7 பண்ணணுன்றாங்க. அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் கருத்துருக்கள் மீதான அரசாணை வெளியிடப்பட வேண்டிய கடைசி நாள் வந்து 39 வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதனால் இந்த கருத்துக்குமே வெளியிடக்கூடிய அந்த அரசாணை இருக்கு இல்லையா, இதுக்கான உத்தேச பணிகள் எண்ணிக்கை குறித்து ஆசிரியர் தேர்வாரியம் குழு மற்றும் நிதித்துறை ரைட்டா உறுப்பினர்கள் ஒப்புதலை உறுதி செய்த பின்னர் அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து 31/10 நீங்கள் வெளியிடணும்ன்றாங்க. அதே மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வுகள் எப்போ நடத்தணும், இப்போ நோட்டிஃபிகேஷன் 31/10 கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ 11/12/1 மூணு மாதம் நமக்கு டைமாக படிக்கிறதுக்கு, அப்போ 31/1 நீங்கள் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து ரிசல்ட்டு, எக்ஸாம் வந்து 31/1 ஜனவரியில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 30 அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்துணுன்றாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டு 30 நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது 1/5 31/5 நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் தெரிவு செய்யப்பட்ட தேர்வுகளும் இறுதிப்பட்டியல் வந்து வழங்கப்பட வேண்டிய நாள் அதுக்குள்ளே வந்து கொடுத்துருன்றாங்க. ஸோ மே மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஆண்டு மே மாதத்துக்குள்ளே 1 வந்து கால அட்டவணையாக கொடுத்துருக்காங்க. இதில் எதுவும் இயர் எதுவும் மென்ஷன் பண்ணலை. இது வந்து ஒரு ப்ரொசீஜர், இந்த ரூல்ஸ் அண்ட் இந்த ப்ரொசீஜரை இப்போ இந்த மந்த்துக்குள்ளே இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஜியோவை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வெளியிடப்பட்ட ஆணையினை தொடக்க கல்வி இயக்குனர் மற்றும் தலைவர் ஆசிரியர் தேர்வாரிய ஆகியோர்கள் தவறாது கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இவங்க சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜர் இந்த கால அட்டவணை இருக்கு இல்லையா, இதை கண்டிப்பாக நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, சரி. இந்த ஜீவோ மூலிமா நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த கால அட்டவணை அப்படி இவங்க தவறாமல் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா வருஷம் நமக்கு இடைநிலை ஆசிரியருக்கான நோட்டிஃபிகேஷன் வரணும், எக்ஸாம் வைப்பாங்க, வருஷம் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வருமா அப்படின்றது கேள்விக்குறி. ஏன்னா வந்து பல வருடங்களாக வந்து டிஆர்பியில் இடைநிலை ஆசிரியர்களை நிற்பாமல் வந்து இப்போ தான் வந்து பட்டதாரி ஆசிரியர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, இப்போ இடைநிலை ஆசிரியர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த கால அட்டவணைப்படி இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர காலங்களில் இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வு வந்து நம்ம இந்த கால அட்டவணையை பேஸ் பண்ணி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஜீவோ தான் வந்து கொடுத்துருக்காங்கப்பா, இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், வெப்சைட்டில் கூட வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, சரி ஓகே. கடைசியாக ஒரு டைம் சொல்லிடுறேன், இடைநிலை ஆசிரியருக்கான டெஸ்ட் பேச்சு வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் இப்போ வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் விருப்பம் இருந்தால் நம்ம டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஓகேவா, நன்றி, வணக்கம்.